Leaf. The leaf is a flat expanded structure born on the stem. Okay, stem la irundha aduthapadiya uruvagra oru pagudhi da ilai appdin solrom. Okay va. In the leaf oda parts la enna appdin paathom appdina first in the stem la irundha thana in the leaf branches ah be uruvagum. Okay va. In the stem la nodes padichom internodes padichom illaya. In the internodes la irundhu enna uruvagudhu axillary tube uruvagudhu. Axillary bud adhaadhu in the bud முனை ஓகேவா இலை முனை வந்து இந்த இடத்துல தோன்றுது இல்லையா இதுக்கு பேர் தான் ஆக்சிலரி பட் அப்படினு சொல்றோம் அதாவது கோண மொட்டு அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் இந்த பெட்ரியோல் ஓகே பெட்ரியோல் அப்படிங்கிறது இலை காம்பு இந்த இலைக்கும் இந்த தண்டுக்கும் ஸ்டெம்முக்கும் இடையிலான லீஃப்க்கும் ஸ்டெம்முக்கும் இடையிலான ஒரு காம்பு ஓகேவா தான் பெட்ரியோல் அப்படினு சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் மிட்ரிப் அதாவது இந்த மிட்ரிப் அப்படின்றது இலை பரப்பு அப்படினு சொல்றோம் இந்த மிட்ரிப்க்கு பேரு இலை பரப்பு இலை தாள் அப்படினு சொல்றோம் ஓகேவா இந்த பிளேட் மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் மிட்ரிப் ஓகே பிளேட் ஸ்ட்ரக்சர்ல இருக்குது ஓகே அடுத்து மார்ஜின் மார்ஜின்ன்றது இங்க லைன் லைனா போகுது இல்லையா இதுதான் மார்ஜின் இந்த நடுவுல போற நரம்பு மிட்ரிப் இந்த இலை பரப்புக்கு பேரு தான் பிளேட் ஓகேவா இதுதான் லீஃபோட ஸ்ட்ரக்சர் ஓகேவா இதான் லீஃபோட ஸ்ட்ரக்சர் ஓகே இப்போ இந்த லீஃபோட யூசஸ் என்ன ஏன் இந்த லீஃப் கிரீன் கலரா இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த லீஃப்ல குளோரோஃபில் அப்படிங்கற ஒரு பிக்மென்ட் இருக்கு இந்த லீஃப்ல குளோரோஃபில் அப்படிங்கற பிக்மென்ட் இருக்கு இந்த பிக்மென்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா ஃபுட் प्रिபெயர் பண்றது ஓகேவா லீஃப்ல தானே ஃபுட் प्रिपरेशन நடக்குது இந்த குளோரோஃபில் நம்மளோட சன்ரேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம் ஓகேவா அண்ட் த லோ அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டமட்டா ஸ்டமட்டானா என்னன்னு பார்த்தா அண்ட் த லோயர் சைடு ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டைனி போர்ஸ் அதாவது ஓப்பனிங் குட்டி குட்டி துளைகள் இருக்கும்ல அது மூலமாக தானே நீராவி நம்ம மூச்சு விடுறோம்ல அது மாதிரி இங்கே மூச்சு விடுறதுக்கு இந்த துவாரங்கள்லாம் பயன்படுது இதுக்கு பேர் தான் ஸ்டமட்டா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போ இந்த லீவ்ஸோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரிப்பேர் ஃபுட் பை ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ் லீவ் தான் உணவு உற்பத்தி செய்யும்னு பார்த்தோம் அது என்ன மெத்தடில் அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன் அதாவது தாவரங்கள் சுவாசிக்கிறதுக்கு ஓகேவா பயன்படுது டிரான்ஸ்பைரேஷன் அதில் உள்ள அந்த தண்ணீர் கல் அதெல்லாம் வெளியில் விடுறதுக்கும் ஆவியாகிறதுக்கும் இந்த இடம்தான் லீஃப் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் ஹியர் விக்டோரியா அமேசோனிக்கா அப்படின்ற ஒரு லீஃப் இருக்குது இதுதான் த லீவ்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் க்ரோ அப்ஸ் டு 3 meters அக்ராஸ் ஓகே 3 meters ஒரு வட்டமாக அகலமாக இந்த லீஃப் வந்து வளரும் மெச்சூர் விக்டோரியா லீஃப் கேன் சப்போர்ட் அண்ட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 45 kilograms அதாவது இந்த இலை வந்துட்டு 45 kilo இடையை கூட தாங்கக்கூடிய ஒரு அந்த க்ரோ இருக்கும் இந்த இலையோட க்ரோ இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே இப்போ இந்த பிளான்ஸ் எல்லாம் எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஃப்ளார் ஃப்ளாரை வச்சு பூக்கும் தாவரம் பூக்கா பூவா தாவரம் அதாவது ஃப்ளாரிங் பிளான்ட் நான் ஃப்ளாரிங் பிளான்ட் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க ஓகேவா இதில் இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சன்ஃப்ளார் இதெல்லாமே பூக்கள் பூக்கும் ஓகேவா இதுவே இந்த ரிக்ஸியா இது போன்ற தாவரங்கள் வந்துட்டு என்ன பண்ணாது பூக்கள் பூக்காது இதுதான் இதோட ஸ்டேஜ் ஸ்டெம்மோட அந்த லீஃபோட ஸ்டாப் ஆகிடும் இதுதான் இதோட ஸ்டேஜ் இது மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளார் அடிப்படையில் 2 types கிளாஸிஃபை பண்ணலாம் என்னென்னா ஃப்ளாரிங் பிளான்ட் நான் ஃப்ளாரிங் பிளான்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சீட் சீட் பொறுத்து அதை 2 types ஆஃப் பிரிக்கிறாங்க அதாவது ஆன்ஜியோஸ்பம் ஆன்ஜியோஸ்பம் அப்படின்னா சீட் வந்துட்டு அந்த பிளான்ட் ஃப்ரூட்டுக்குள்ளேயே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோவாக இருக்கலாம் மேங்கோவுக்கு ஃப்ரூட்குள்ளே தானே சீட் இருக்குது அப்புறம் நம்ம கோவா ஃப்ரூட் இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ்க்கு கிரேப்ஸ் எதை எடுத்தாலும் அந்த ஃப்ரூட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா சீட்ஸ் இருக்குது இதை தான் ஆன்ஜியோஸ்பர்ம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஜிம்னோஸ்பர்ம் ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்றது விதைகள் வந்துட்டு வெளிநோக்கி இருக்கும் சீட்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்டு வித் ஃப்ரூட் ஃப்ரூட் வந்துட்டு அந்த சீட்ஸ் என்ன பண்ணியிருக்காது க்ளோஸ் பண்ணாது சைக்கஸ் அப்படின்ற இந்த பிளான்ட் வந்துட்டு விதைகள் என்னவா இருக்குது வெளியில் இருக்குது ஓகேவா
இப்போ பிளான்ட்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஃப்ளார் வச்சு, ஃப்ளாரை பொறுத்து ஃப்ளாரிங் பிளான்ட் நான் ஃப்ளாரிங் பிளான்ட் சொன்னோம். அடுத்து சீட்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் சீட்ஸ் வச்சு ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் அப்படின்னு டூ டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணலாம். எஸ் சில்ட்ரன், இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் வீக் படித்தது. டுடே திஸ் வீக் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ்னால் என்னன்னு படிக்க போகிறோம். லெட் வி சி. எஸ் கம்.